நம்ம எல்லாரும் ஒன்றுக்கு ரெடியாக இருக்கிறோம். என்ன? பெருநாளை வரவேற்க வேண்டும், பெருநாளை நல்ல முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும். நிச்சயமாக ரமதான் ஒரு மனுஷன் தியாகம் செய்யற மாதம் என்றா, அதை முடிக்கிற பெருநாள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற நாள், சந்தேகமே கிடையாது. அதுக்காக நாங்கள் ஆடை அணிகலன்களை வாங்குகிறோம், எங்களுடைய சந்தோஷங்களை வெளிப்படுத்துகிறோம். சுருக்கமாக சகோதரர்களே, சுவனத்தை எதிர்பார்க்கிற மனிதன், நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனிதன், 24 அவரும் அவனோட வச்சிருக்கிறோன்றுதான் இந்த ஆடை என்ற கலாச்சாரம். இந்த ஆடை என்ற கலாச்சாரம் இதுலயாவது நாங்க சுவனவாசின்றதை உறுதிப்படுத்துவோமே இந்த நாள்ல. அதுக்கு ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் சமூகம் நிறையவே அதை பத்தி கேட்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொன்னாங்க, சின்ஃபானி மின் அஹ்லின்னார், இரண்டு கூட்டத்தவர்கள் அவர்கள் நரகவாசிகளே தான். லம் அரஹுமா, அவர்களை நான் பார்த்ததில்லை. அதுல ஒரு கூட்டம் யாரு? மனிதர்களை அடக்கி ஆளுகிற ஆட்சியாளர்கள். இரண்டாவது யார்? நிசா உன், சில பெண்மணிகள், சில பெண்மணிகள். காசியா தொன், ஆரியா தொன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். இந்த பண்புகளை நல்லா விளங்கிக்கங்க. ரமதான் உருவாக்கிய மனிதர்கள் நாங்கள், சுவனத்துக்குரிய மனிதர்கள் நாங்கள். வருடத்தில் எந்த நாள்ல மௌத்தா போகனாலும் நான் சுவர்க்கம் போகணும் என்ற ஆசையுள்ள ரமதானிலே நோன்பு பிடித்த பெண்களாக இருந்தால் இந்த ஹதீஸ உள்ளத்துல வச்சுக்கங்க. இதுல உள்ள 4 பண்புல ஒன்றும் எங்கள்கிட்ட வந்துடப்படா. ஒன்றுன்னா நிசா உன், காசியாத்துன், ஆரியாத்துன், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். நிர்வாணமா போற பொம்பளைய பத்தி அல்லாஹ் சொல்ல வரல, அவங்க டிரெக்ட் போறடா அங்கதான். உடுப்பு உடுத்துக்கிட்ட என்ன செய்வாங்க? ஒரு கூட்டம் நிர்வாணிகளா இருக்க ரெடி ஆகுவாங்க. அப்படின்னா உடுத்திருப்பாங்க, மறைக்க வேண்டிய பகுதியை மறைச்சிருக்க மாட்டாங்க, அறகுறையா உடுத்திருப்பாங்க. இன்றைக்கு வந்திருக்கிற அபாயாக்களை உடுப்பை பார்த்தா அவங்க உடுக்க தேவல்ல. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு அபாயா வந்திருக்குது. ஒரு பெண் எதை மறைக்கணுமோ அந்த இடத்துக்கு புடவையை மட்டும்தான் அவள் போட்டு இருக்கிறாள். அதுக்கு வெளியே முழுக்க மணியால் அதை அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்குது. இந்த கை இதுக்கு பக்கத்தில் போர்டர் போட்டும் அழகா மணியை பிடிச்சி வச்சிருக்கிறான், பார்க்க சொல்லுமா இல்லையா? இதை போடுறாங்க தலையை மூடுறதுக்கு, அதிர நுனியில மணி, தங்க மணியை பிடிச்சி வச்சிருக்குது, பல பலன் இருக்கு, முகத்தை பார்க்க சொல்லுமா இல்லையா? சில பேர் மார்பக பகுதிகளில் என்ன டிசைன் போட்டு வச்சிருக்கு, கேவலம் கேவலம். ஏதோ ஒரு ஆன்மகம் பார்க்க கூடாதோ அந்த இடத்துக்கு டிசைன் போட்டு வச்சா பார்க்க சொல்லுமா இல்லையா? மறைவிடம், ஒரு பெண்ணுடைய கற்பு, பாதுகாக்க வேண்டிய சொத்து இருக்கிற இடம், அந்த இடத்துக்கு ஆட்டை போட்டு வச்சிருக்கிறான் அபாயால. இது ஒரு முஸ்லிம் பொம்பளை உடுத்து கொண்டு போறாள், கேவலம் கேவலம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன? ஆடை அணியாமல் போகிற பெண்கள் என்று சொல்லவில்லை, ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கிற பெண்கள் முதல் பண்பு. இன்னும் சில பேரை பார்த்தா அபாயாத்தான் உடுத்திருப்பாங்க, தலையை மூடி கைய துறந்து, தலைய மூடி காலை துறந்து. சில உம்மமார ஆச்சிமார பார்த்தா தலைய மூடி இருப்பாங்க, மசாலா முந்தானிய போட்டு அபாயாவை விட அழகா மூடி இருப்பாங்க, இடுப்ப துறந்துகிட்டு போவாங்க. இருக்குதா? கரண்டை காலுக்கு மேலால இருக்குமா அவங்களோட உடுப்பு? வேண்டாம். அந்நிய ஆண்களுக்கு முன்னால உங்களை மறைக்கின்ற நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அடுத்த பண்பு மாயிலாத்துன். மாயிலாத்துன்னு சொன்னா சாயக்கூடிய பெண்மணிகள். எங்க சாயிறது? எங்க சாயிறது? அடுத்த ஆண்களின் பக்கம், அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலையுள்ள பெண்கள். ஒண்ட விளங்கிக்கங்க. நீங்க என்ன ஆட உடுத்தாலும் உங்களோட உள்ளம் அந்நிய ஆணோடு பேசுறதுல இன்பம் காணுதா? அந்நிய ஆணோட தனிச்சிருக்கிறதுல இன்பம் காணுதா? உங்களுக்கு சுவர்க்கம் புகையலாது. கவனமா இருங்க. மாப்பிளையோட கூட அப்படி பேசுறோ தெரியாது. ஏன்? மீன் கடைக்காரனோட பேசுறதுல இன்பம் இருக்கா? புடவை வாங்க போடுவாங்க, புடவை கடைக்கு அடே பொம்பளை புள்ள இருந்தா பார்த்து கேட்டு வாங்கிக்கிட்டு வா, இல்லாட்டி மாப்பிளைக்கு பேச சொல்லு. இவங்க போய்கிட்டு இவங்க நானா தம்பி ரத்த உறவு மாறி சிரிச்சு சிரிச்சு உடுப்புக்கு என்ன செய்வாங்க? விலை பேசுவாங்க. ஒரு அந்நிய ஆம்புல பொடியனோட பேசுறதுல ஒரு பெண்மணியிட உள்ள இன்பம் காணுமா? உங்களோட போனுக்கு ஒரு கோல் வருது, ஹலோன்னு சொல்றீங்க, எதிர்த்திசையில் ஒரு ஆம்புளையிட குரல் கேட்குது, உங்களுக்கு தேவையான குரல் அல்ல, உங்களோட கணவன், உங்களோட வாப்பா, உங்களோட நானா தம்பியோட குரல் அல்ல, அதுக்கு மேல உங்களுக்கு என்ன அந்த குரலோட பேச்சு?
கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்கோம் உள்ள சொல்லுதா, அல்லாவை பயந்துக்கங்க. வாட்ஸ்அப்ல உட்காடுறீங்க, செட்டு பண்றீங்க, இன்னொரு ஆம்பளையோட செட் பண்ணணும் சொல்லுதா, பேஸ்புக்ல உட்கார்ந்து இன்னொரு ஆம்பளையோட செட் பண்ணணும் சொல்லுதா. மாயிலாத், அந்நிய ஆண்களின் பக்கம் சாயக்கூடிய மனநிலையுள்ள பெண்கள் சுவர்க்கம் போக இயலாது. முமீலாத், அடுத்த பண்பு முமீலாத். முமீலாத் என்ன தெரியுமா? அடுத்தவர்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்வது. என்னை பார் அபாயா, என்னை பார் அபாயா. என்ன செய்யறது? கீழே கருப்பு விளங்கிக்கங்க. இஸ்லாத்துல பெண்கள் கருப்புத்தான் உடுக்கணும்ன்றதுக்கு என்ன இல்ல, நஸ்ஸே இல்ல, தெளிவான ஆதாரம் இல்ல. அந்நிய ஆண்களிட பார்வையுட்டும் தன்னை தூரப்படுத்துகின்ற பேணுதலான டிசைன் அலங்காரம் இல்லாத உடுப்பா இருந்தா சரி, நீல கலரு, மஞ்ச கலரு, ஏதாவது ஒரு கலர்ல உங்களுக்கு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்ல, இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு இருந்து. ஆனா என்ன நடக்குது? கீழே கருப்பு, தலைக்கு உட்டிருக்கிறாங்க ஒரு லுமினஸ் கலரு. கண்ணை பொத்திக்கிட்டு போறவனுக்கும் என்ன, சந்திர கிரகணமா சூரிய கிரகணமான்னு யோசிச்சு பாக்குறான். கண்ணை திறந்து பார்த்தா முன்னுக்கு நிக்கிறது என்ன? அழகுபடுத்தி ஒரு பெண்மணி இருக்குதா? நான் கேட்கிறேன் சகோதரர்களே, இந்த மிம்பர் துண்டு அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க நீங்க, அல்லது இந்த நீல புடவை உள்ளுக்கு நான் நிக்கிறத கொஞ்சம் வீடியோல பாருங்க, எப்படி அழகா வித்தியாசமா எடுத்து காட்டுது. ஒரே கலருக்கு ஒரு டிசைனை போட்டா கொஞ்சம் அழகா இருக்கும், இது இயல்பு. வெள்ள சுவர்ல இந்த உருளாச பாருங்க, எப்படி கவர்ச்சியா இருக்குதுன்னு பளிச்சுன்னு எடுத்து காட்டும். நீங்க உங்களோட கருப்பை உடுத்து போட்டு தலைக்கு மட்டும் என்ன செஞ்சா, அதுலயும் சில பேர் கருப்பு கலரு தலைக்கு முந்தானிய சுத்தி மணிமணியா வந்திருக்குது ஊசி, அதை குத்தி வச்சிருக்கிறாங்க. வானத்துல நட்சத்திரம் பாக்குற மாதிரி இருக்குது இந்த தலையை பார்த்தா. அட, ரெண்டு பேர் உங்களை திரும்பி பாக்குறாண்டா என்ன நிலைமை? அடுத்தவனை தன் பக்கம் இழுக்குறீங்க, மிச்சம் கவனமா இருங்க. சில பேரு அந்நிய ஆண்களோட பேசக்கொள்ள வளைஞ்சி குழஞ்சி நெளிஞ்சி பேசுறது அடுத்தவனை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு. நடக்கிறது புல் கலசில் ஆட்டி ஆட்டி நடக்கிறது, போற ரெண்டு பேர் இவளை திரும்பி பார்க்கிறது, இதெல்லாம் அந்த வார்த்தையில வரும். முமீலாத், அடுத்த ஆண்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்ற பெண்மணிகள். ருஊஸுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலைகள் ஒட்டகத்தின் சாய்ந்த திமிழ்ச்சதையை போன்றிருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒட்டகத்துல முதுகுல ஒரு சதத்துண்டு தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க, கால மாட்டுல ஒரு சதத்துண்டு வெளியே தள்ளிக்கிட்டு இருக்கும் பாருங்க, இது மாதிரி அவங்களோட தலையில கொண்டை இருக்கும். என்ன செய்யறது? கொண்டையை கட்டி தலை உச்சியில வச்சு அதுக்கு மேலால முந்தானிய போட்டுக் கொள்றது. எப்படி கொண்ட தள்ளி நிக்கிதா? பெண்களே விளங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் போடுகின்ற கொண்டைகள், நீங்கள் போடுகின்ற முடிக்கான முடிச்சுகள் உங்களுடைய தலை தலை கவசத்தில் இருந்து உங்களுடைய தலையை கொண்டையை வித்தியாசப்படுத்தி காட்டுமா? இந்த கொண்டை சுவர்க்கம் போகாது. அது புரடியில விளங்கினாலும் சரி, தலை உச்சியில விளங்கினாலும் சரி, முன் தலையில விளங்கினாலும் சரி, லா யதுகுல்னல் ஜன்னா. இப்படிப்பட்ட நாலு பெண் பண்புகளை கொண்ட பெண்கள் சுவன நுழைய மாட்டார்கள். வலாயஜிதுனரி ஹஹா, சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எங்களுடைய தாய்மார்களையும் சகோதரிகளையும் அந்த நரக நெருப்பில் இருந்து பாதுகாக்க வேண்டும். Subscribe now and press the bell icon. Never miss an update.